ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஸ்பைசி ஹோம். இந்த வீடியோவில் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஓரியோ டெசர்ட் செய்ய போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓரியோ பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர், ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், இதெல்லாம் தேவையான அளவு தான் நம்ம போட்டுக்க போகிறோம். சோள மாவு 2 ஸ்பூனு, 1/2 லிட்ரு பால், ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம். இப்போ நம்ம ஒரு பிளெண்டரோ இல்லை நீங்கள் மிக்ஸி ஜார்லையோ இந்த ஓரியோ பிஸ்கட்லாம் உடச்சி போட்டுக்கோம். இது சாக்லேட் ஓரியோ பிஸ்கட்டு. அதை எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக உடச்சி போட்டுக்கிட்டு அதை லேசாக ஒரு தடவை ஓட விட்டுடுவோம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். அதை ரிவர்ஸில் போட்டு அரைங்க, அப்போ தான் நல்லா தூளாக வரும் உங்களுக்கு. இப்போ நான் அரைச்சிட்டோம் பாருங்கள், இப்படி இருக்குதுல. இப்போ வந்து நம்ம அன்சால்டட் பட்டரு ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் வந்து உருகுன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதையும் போட்டு ஓட விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஓட விட்டால் போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது மாதிரி கண்ணாடி டம்ளரோ இல்லை எது வேணுமோ உங்களுக்கு வைக்கிறதுக்கு அதில் வந்து அடியில் மொதல் லேயர் வந்து இந்த ஓரியோ பிஸ்கட் லேயர் போட்டுக்கணும். நல்லா உள்ளே அழுத்தி விட்டுடுங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சோள மாவு வச்சுருந்தோம்ல அதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒயிட் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன், 80 கிராம் ஒயிட் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்குவோம். இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு ஒரு அடுப்பில் ஒரு பேனை வச்சு இந்த 1/2 லிட்டர் பாலை அதில் ஊற்றிட்டு பால் வந்து நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் 60 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. சர்க்கரை கரைஞ்சி பால் நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருந்தோம்னா கார்ன்ஃப்ளரு அதையும் இதில் ஊற்றிப்போம். ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வந்து திக்கான ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும், க்ரீமியாகிடும். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் சாக்லேட்லாம் நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல அதையும் இதில் கலந்துக்குவோம். போட்டால் அதையும் உருகிற அளவுக்கு நல்லா கிண்டிடுங்க. எல்லாம் சாக்லேட்லாம் கரைஞ்சி நல்லா ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஓரியோ பிஸ்கட்டை கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம அதில் உடச்சி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த இதில் ஊற்றும் போது எடுத்து கடித்து சாப்பிடும் போது எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 3-4 பிஸ்கட் நான் வந்து அதில் உடச்சி போட்டுக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம 2வது லேயரு ஊற்றி வச்சுருவோம். இந்த க்ரீமை இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சுட்டு திரும்பவும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஏன்னா 3வது லேயர் செய்ய போகிறோம். 3வது லேயர் வந்து இந்த டார்க் சாக்லேட்டை 60 கிராம் எடுத்திருக்கேன். அதை நம்ம இதை வந்து ஸ்மால் பீஸாக வந்து இது மாதிரி வெட்டிக்கணும் தூளாக வர மாதிரி, இல்லையா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு தூள் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஹாட் விப்பிங் க்ரீமு, இது லேசாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் இந்த டார்க் சாக்லேட்டை போட்டு நீங்கள் இப்படி கலக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா
அப்படியே நல்லா திக்காக வந்துடும், க்ரீமி மாதிரி இருக்கும். கலக்கிக்கிட்டே இருங்க, ஏன்னா நம்ம அதை சூடு பண்ணி தான் ஊற்றிருக்கோம். இப்போ பாருங்கள் என்ன மாதிரி வந்துருச்சு, இந்த ஸ்டேஜில் இருக்கணும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நம்ம மூணாவது லேயருக்கு இதை அப்ளை பண்ணணும். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தேர்ட் லேயர் வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ணுறோம். கீழே வந்து ஓரியோ பிஸ்கட் லேயரு, ரெண்டாவது வந்து ஒயிட் க்ரீம் லேயரு, மூணாவது வந்து டார்க் சாக்லேட் லேயரு, அதுக்கப்புறம் ஓரியோ பிஸ்கட்டை வந்து அது மேலே வச்சுருவோம். வச்சுட்டு திரும்ப வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கொண்டு வச்சிடணும். நம்ம ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் இருக்கணும். இந்த பாருங்கள், ஓரியோ பிஸ்கட்டு டெசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. என்ன சூப்பராக இருக்குது! நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை தடவை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.